கருப்பா, என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்க பட்டத்தை நீ தான் ஒன்று சேர்க்கணும். நினைக்கும் தம்பி குடிவீரா, சாமியாடி இந்த ஆட்டம் ஆடக்கூடாதே, கருப்பு கண்ணை குத்திரும். கருப்பா ஏட்டி மலரு, வட்டம் ஒண்ணு கூடிருச்சு. நீ நினைச்ச மாதிரி உங்க அண்ணனுக்கு நல்ல பொண்ணா கிடைக்கும். வா போலாம். பொண்ணு அழகா இருக்கலனே? ஏண்டா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என் தங்கச்சி செருப்பு கழட்டி போட்ட இடத்துல பின்னாடி வந்துகிட்டு இருக்க. வரு வரு, என்னப்பா கோயிலுக்குள்ள சாமி படம் வந்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? நீ யாரு? நீ யாரு? நானு கோயில்ல மணி அடிக்கிறவன். செவனேன்னு தொங்கி இருக்க மணியை நீ அடிக்கல, நான் கேட்டிருக்கேன். கேட்கல. நான் அடிக்கல, இதுக்கு நீங்க கேக்குற? நான் தட்டி கேக்குறேன். ஊருக்குள்ள எப்ப பார்த்தாலும் எவனை அடிச்சுட்டே இருப்பியா? அண்ணனா அக்யூஸ்ட் மாதிரி இருக்கேன். வாணே போலாம். விடு. ஏண்டா ஆபத்தும் சேர்ந்து இருக்கும் போல இருக்க? பிறவ நோண்டாம நுங்குதீங்களான்னு பாக்குற நீ? ஆபத்தோட இருந்தா தான் அது அழகு. எப்பா, எனக்கு அழகும் வேணாம், அதனால வர்ற ஆபத்தும் வேணாம். கிழிச்சா நம்ம பார்வதிக்கான மாப்பிள்ளை கிடைக்காது. இந்த புரோக்கர் பேரா ஒரு ஆள்கிட்ட என்னைய கடமாட்ட மாதிரி சமக்க விட்டுருக்க. அது எவ்வளவு வாங்கியிருக்கேன்னு பாரு. இவனுக்குலாம் ஒரு டைகர் பிஸ்கட் வாங்கிட்டு போதா? மார்க்கு உள்ளூர்ல வாங்கிட்டு போய் யாரு கொடி விடுறா? வாங்க வாங்க வாங்க. இதெல்லாம் எதுக்கு நமக்குள்ள ஃபார்மாலிட்டிஸ்? இதா வாட முடி, வாசனம் தூக்குது. வைங்க. என்னண்ணே நீங்க, என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கொடுக்க போறீங்க. உங்களுக்கு சேம யாரு செய்ய போறேன்? வாஸ்தவம் தான். உட்காருங்க. முதல்ல போட்டோவை கொடுங்க. படிச்சா அடக்கமான பையனை நான் பார்த்து தர்றேன். இந்தாங்க. கண்டாங்க கண்டாங்க. இந்த பொண்ணுக்கா? இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லி வெறும் பழம் தான் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளையே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. காலையில அட்டையை கூட பிரிக்கல. ஓ மை காட். எவன் இந்த மாதிரி ரசனை? அத்தியானே உன் மாமன் சட்டைய. என்னடா மாமா பூ குடிச்சுட்டே இருக்கா? சரி வரங்கா. ஏதா பார்வதி, ஏதா இந்த வரேன். என்ன பாட்டி? பேராண்டி பூ குடிச்சு விட்டேன். சரி பாட்டி. சரி நான் போயிட்டு வரேன். அதானே பார்த்தேன், சாமிக்கு போடதா இருக்கும். என்னத்தா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். பூ வச்சுக்கோ. எதுக்கு
வாங்கிட்டு வந்திருக்கேன். இம்புட்டு பூவா? ரெண்டு முளை தான் இருக்கு. இது ரெண்டு முளை தான். அப்ப அது எல்லாம் இம்புட்டு பூ நான் வாங்கி கொடுக்கலையா? நீ வாங்கி கொடுக்காம எனக்கு வேற யாருன்னா வாங்கி கொடுப்பா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இவனுக்கெல்லாம் சொல்ல மோசனா? இட்ஸ் மீ. பற்றாக்குறைக்கு இங்கிலீஷ் வேற. கொஞ்சம் கூட அறிவில்லையா மாமா உனக்கு? அறிவில்லையா? எதுக்கு இப்படி பூ வாங்கி கொடுத்துருக்க? எதுக்கு வாங்கி கொடுத்தனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே பூக்கார கழுவி என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? அதான் மொத்த பூவையும் என் சொந்த செலவுல வாங்கி கொடுத்து விட்டேன் வித் கூடையோட. மாமே அசத்திட்டேன்ல போயா? சூப்பர் மாமா, தேங்க்ஸ் ரா. பாத்தியானே, லவ்னு ஒண்ணு வந்த உடனே மாமா கூட யோசிக்கிறாரு பாரு. நீ வேறதா, லவ்வுக்காக யோசிச்சவரு கொஞ்சம் லைஃபுக்காக யோசிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவருக்கு லவ் தான் லைஃப் நினைச்சிருப்பாரு, அதனாலதான் உருப்படாம தெரியறாரு. அப்படியெல்லாம் சொல்லாதண்ணே, நாட்டு நடப்பு தெரியாம. ஒரு பையனுக்கு மட்டும் ஒரு பொண்ணு மேல லவ் கிறுக்கு பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்துல எவன் சொன்னாலும் கேட்கவே மாட்டானுங்க. அந்தா அந்தா நிக்கம் பாரு, அவன மாதிரி. வெண்பனி மலரே, உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருவே. ஒரு லவ் ஃபீலர் தான் இவ லவ் பண்ற பொண்ணோட அண்ணன். ஏன்டா என் தங்கச்சியை லவ் பண்றேன்னு கோவப்பட்டு முதல்ல கார் துப்புனான், ரெண்டாவது அடிச்சான், நேத்து கையவே உடைச்சு போட்டான். நேத்து கைய உடைச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து நிக்கிறான்னா அந்த பொண்ணு என்ன அம்புட்ட அழகாயா? அந்தா அந்த பொண்ணே வருது, நீ ஏ பாரு. அது ஒண்ணு இல்லத்தா, அன்னைக்கு உனக்கு கல்யாண வட்டம் போட்டு பார்க்க கோயிலுக்கு போயிருந்தோம். அன்னைக்குதான் இந்த சமாச்சாரம் நடந்துச்சு. கோணலா போன வட்டத்தை அண்ணன் கைய பிடிச்சு, கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், கைய பிடிச்சு கோட்டை நேராக்கி விட்டு பார்த்தா அண்ணன் கோணலாயிட்டார். என்னண்ண இம்புட்டு நடந்திருக்கு, என்கிட்ட சொல்லவே இல்லையே நீ. அது ஒண்ணு இல்லையா, அந்த புள்ள கைய பிடிச்சு விட்டதுக்கு ஒரு காரணம் சொல்லிச்சு பாரு. நம்ம நினைச்ச விஷயம் நடக்குதோ இல்லையோ, ஆனா நினைக்கும் போதாவது நடக்கணும் இல்லையா? அந்த தன்மதாயா அண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி, இந்த பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு மனசு சொல்லுது, ஆனா நம்ம மனசு மட்டும் சொன்னா போதுமா? அந்த புள்ள மனசுல என்ன இருக்கும் தெரியணும்ல, அதான் அண்ணன் உங்ககிட்ட சொல்லல. அதுவும் இல்லாம அந்த லவ்ங்கிறது நான் நினைக்கிறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு சரிப்பட்டு வருமா? ஏன் சரிப்பட்டு வராது? ஊர்ல யார் யாரெல்லாம் லவ் பண்றாங்க, நீ ஏன் பண்ண கூடாது? பண்ற, பண்ண வைக்கிறோம், வைக்கிறோம். சரி, ஆடிட்டோரியம்ல வர சொல்லி ஸ்டூடண்ட்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். என்னப்பா இங்க மலர்ங்கிறது?
என்ன விஷயம்? அவங்க முறப்பையன் தேடி வந்திருக்காப்ல, ஒரு முக்கியமான விஷயமா, உடனே கூட்டு வர சொன்னாரு. சரி மலர், நீ உன் முறப்பையனை போய் பார்த்துட்டு சீக்கிரமா வா, நிறைய வேலை இருக்கு. ஆமாமா, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, படக்குன்னு வாங்குங்க. நாம சொன்னதுல அன்னைக்கு கொஞ்சம் கோவமாதான் வரும், உன்னை பார்த்துட்டு கூலாயிடும். ஏன்னா தொங்க போட்டு தொட்டு மாதிரி நிக்கிற, இடுப்புல கை வச்சு கம்பீரமா நில்ல, கொஞ்சம் சிரிய, நல்லா சிரிய. சரி நான் அங்கதான் இருப்பேன், ஓகேவா? அழகு. தேங்க்யூ. முறப்பையா எங்கங்க இருக்காரு? அந்த அடிக்கிறார் பாருங்க, உங்க முறப்பைய ஜம்முனு அவன் போய் மொத்தமா கேளுங்க, நான் முத்து கொடுத்து கொடுக்க, நான் போய் ஒழிஞ்சுட்டு பாக்குறேன். ஹலோ, நீங்க தான் முறப்பைன்னு சொல்லி வர சொன்னீங்களா? இல்ல, அன்னைக்கு கோயில்ல வட்டம். அதுக்கு என்ன லவ்வா? ஆமான்னு சொல்லு. ஆமா சொல்லண்ண. அங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? என் அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது, இது மட்டும் என் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு. ஆமா, அண்ணி இப்ப என்ன சொல்லுச்சுன்னு நீ உம்முன்னு இருக்க. உன் லவ்வ அவ அண்ணன் கிட்ட முறைய சொல்லுங்கன்னு சொல்லிருக்கு, நீ என்ன உன்னை முறைச்சுக்கிட்ட சொல்லிச்சு நினைச்சியா? அப்படி நினைச்சு சொல்லல. அண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க அண்ணனுக்கு தெரியாம செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. என்ன மாதிரி? நாம அவங்க அண்ணன் கிட்ட நேரடியா தெரியப்படுத்துவோம். சாப்பிடுறியா? நீ சாப்பிட மாட்டேன். இப்படி ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா யாரா போய் சொல்றது? நான் இருக்கும்போது நீ என்ன கவலைப்படுற? அதற்காகவே ஒரு காதல் புறா ரெக்க கட்டி பறந்து வருது. ஏண்டா இந்த லவ் கிரீட்டிங்ஸ் கொண்டு போய் நான் அவங்க கொடுக்கணும், அவ என்ன நல்ல நாள் ஊம குத்து குத்துறத நீ பாக்கணும். எங்கேயோ பாத்துக்கிட்டு இருந்த என்ன, ஏண்டா என் தங்கச்சிய பாக்குறேன்னு சொல்லி கூட்டு பொழந்து கட்டிட்டான்டா. அது இந்த மாயக்கனோட தப்படா, என் மார்கனோட தப்படா? ஏற்கனவே வாங்கிட்டியா? நீ வேமாமா வேமாமான்னு கூப்பிடும் போதே நினைச்சேன், இப்படி மாமாவளை பார்க்கத்தான் கூப்பிடுவேன். ஏன் இந்த மாமாவளையா? நீ ஏன் போய் பாக்குறது? போடு, கூத்து கலாட்டம் உட்காந்து சும்மா தானே தின்னு இருந்த, போய் கும்பா குத்து வாங்கு. நித்திலே அணைக்கினாலும் சுப்பைய, இவன்ட்டு எப்படி கொடுக்க போறோமோ. கல்யாண கொஞ்ச நேரம் தாண்டா, வீரத்தை வர வச்சுக்க. ஹலோ, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இல்லை, 9 நிமிஷம் நிற்கிறான். என்ன விஷயம் சொல்லு. இந்த லவ் கிரெடிட்ஸ் உங்க தங்கச்சிட்ட கொடுத்துருங்க. யாரு தங்கச்சிக்கிட்ட? ஏங்க, அடுத்து என் தங்கச்சிட்ட கொடுக்கறதுக்கா உங்ககிட்ட கொடுப்போம்? உங்க தங்கச்சிட்ட தாங்க, சீக்கிரம் பிடிங்க, எனக்கு கொஞ்ச நேரம் தான் தைரியம் இருக்கு. பிடிங்க. இந்த அடிக்கு வர சொன்னது என்ன திமிர் இருந்தா என் தங்கச்சிட்டு லவ் சொல்றதுக்கு என்கிட்டே காடை கொடுத்துருவேன். உன்னை அப்படியே வெட்டி போட்டு. ஹலோ, எதுக்கு அண்ணன் நடிக்க போறீங்க? எதுக்குண்ணா? உனக்கு தெரியாது? தெரியாம தானே கேக்குறேன். அது ஒண்ணு இல்லதா, இவர் தங்கச்சிக்கு அண்ணன் லவ் கிரெடிட் கொடுக்க சொன்னாரு, அதுக்கு போய் கோவப்பட்டுக்கிட்டு அடிக்க வராரு. தோற ஹலோ, எங்க அண்ணன் உங்க தங்கச்சிக்கு தானே லவ் லெட்டர் கொடுத்தாரு, என்ன உங்களுக்கா கொடுத்தாரு? அப்படி சொல்றா என் தங்கா? ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளை கொடுத்தாதாங்க தப்பு, ஒரு பொம்பளை கொடுக்கறதுல எல்லாம் தப்பே இல்ல. நீங்க என்ன கேட்க வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் உனக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்தா உங்க அண்ணன் என்ன சும்மா விடுவானா தானே கேட்க வரீங்க? அப்படியெல்லாம் நீங்க எனக்கு கொடுக்க முடியாது பாஸ், ஏன்னா எனக்கு எங்க மாமா மாயக்கண்ண இருக்காரு. சொல்லிட்டாளே அவ காதல, சொல்லும் போதே சொகம் தாழல. இது போல ஒரு வார்த்தை இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் ஈமான் இழைச்சிட்டாரு போல. இந்த பாருங்க, எங்க அண்ணன் எவ்வளவு ஜெனூனா உங்ககிட்ட வந்து லவ் லெட்டர் கொடுத்திருக்காரு, அந்த தைரியத்தை நீங்க பாராட்டணும். ஏன்னா தைரியம் தான் புருஷ லட்சணம். என்னமோ சொன்ன, தைரியம் தான் புருஷ லட்சணம். என்ன மாதிரி உங்க அண்ணன் உடப்பானா செங்கல?
ஆறு வேணா மூணு வேணா ரெண்டே ரெண்டு உடைக்க சொல்லுவாப்பா சொன்னா கேக்கும் ஒண்ணு சரி உடைச்சிட்டா உடைச்சிட்டா நான் ஜெயிலே கட்டிக்கிறேன் உடைக்கலன்னா உங்க ஒண்ணு கட்டுவானா அண்ணே உடனே எங்க போற உடைப்பதற்கு அது என்ன சோடாவா உடைக்கிறதுக்கு செங்கல்லாம் நாங்க சாமி அகும்புறது அதெல்லாம் உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு சத்தம்லாம் வந்துரு கையே உடைச்சுக்கிறாங்க காந்த கண்ணு கரையோட போக கருப்பு கண்ணு காத்தோட போக கொள்ளி கண்ணு கொத்தோட போக கோவ கண்ணு கொள்ளையில போக மாய கண்ண கண்ணு மயானம் போக பாபி கண்ணு பரலோகம் போக அப்படியே எல்லா கண்ணும் பட்டு பட்டுன தெரிக்கட்டும் பட்டு பட்டுன வெடிக்கட்டும் தூணு துப்புன இதெல்லாம் எதுக்குதா நீ வேற இனி காலேஜ்ல எல்லா பிள்ளைகளும் ஒன்ன மட்டும் தானே பாத்துச்சுக்க எல்லா பிள்ளையும் பார்த்து என்ன பிரயோஜனம் பார்க்க வேண்டிய பிள்ளை பாக்கலையே பார்க்க வேண்டிய பிள்ளையும் பார்த்துச்சு அது நானும் பார்த்தேன் பாத்துச்சாயா ஆமா அப்ப அதோட விட்டுருவோமே அப்படி எல்லாம் விட முடியாது நாளைக்கு போறோம் ஹாய் சொல்றேன் பாய் வேணா சொல்றேன் ஹாய் எல்லாம் வேணாமே ஹாய் சொல்றேன் எதுக்கு இப்படி நாய் அழைச்ச மாதிரி வந்து அழைச்சிக்கிட்டு நிற்கிறேன் ஒருவேளை பிரியாணி பங்குங்க போனோம் ஏண்டா உனக்கு சேர வேண்டிய உரப்பண்ண அந்த ஆடியா பேலுக்கு பேசி முடிச்சாங்கன்னு நான் இங்கே குமிரிக்கிட்டு இருக்கேன் நீ எங்கடா உட்காந்து கொட்டிக்கிட்டு இருக்கேன் உனக்கு நான் எப்போ பிரியாணி இருந்தாலும் பொறுக்காத ஏழை லூசு பயமாகனே உனக்கு பிரியமான ராணி உன்னை விட்டு பிரிய போறான்னு சொல்றேன் நீ பிரியாணி முக்கியம்ங்கிற அதுக்கு இப்போ என்ன சொல்ற இலே வெந்த சோத்துக்கும் விதி வந்த சாவுக்கும் பிறந்த பொறுப்புள்ளடா நாம வெட்டு ஒண்ணு துண்டு நாலு விவகாரம் பேசிட்டு வட மந்தையில திட்டியா தீட்டு நல்லா தீட்டு நல்லா தீட்ட சொல்ற மனே இன்னைக்கு இவங்கள நம்மளான் பாத்துருவோம் பொண்ணு இல்லாம போயிடக்கூடாது மனே பொண்ணு இல்லாம போயிடக்கூடாது தீட்டா இன்னைக்கு இந்த மந்தையில எத்தனை தலை உருள போகுதுன்னு எனக்கே தெரியாது அருமையும் பெருமையும் இருக்குது அப்படிப்பட்ட தாய்மாமங்கிற உறவை என்னைக்காவது மகிழ்ச்சிருப்பான அந்த சின்ன பையன் அடிக்க வரானே அப்படி மகிழ்ச்சிருந்தா எனக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லிருப்பானா கேளுங்க இல்லன்னு வச்சுக்க இந்த ஊரே அவன் முன்னால கைய கட்டினிக்க இந்த பாரு நீ சொல்லித்தான் முறை தின்னுன்ற அவசியம் எங்களுக்கு இல்லை நேர விஷயத்துக்கு வரேன் உனக்கு பொண்ணு இல்லைன்னு அவன் சொல்லலை ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்கிறேன் அதுக்கு நீ பதில் சொல்லிட்டு பொண்ணை கூட்டு கேள்வி என்ன 2000 கேள்விக்கு பதில் சொல்லுவேன் என் புள்ள இல்ல அது என் புலிக்குட்டி யோ வளைக்க அது புலிக்குட்டியா இல்ல புலியோட கொட்டையான்னு இப்ப கேக்குற கேள்வி வச்சு தெரியும் உன்னைய கொல்ல போற பாரு முதல்ல ஏண்டா என்னைய நேருக்கு நேரம் நின்று கேள்வி கேட்டால் எங்கே அடிச்சு நொறுக்கி கூடையில் அள்ளிடணும்னு பயந்துக்கிட்டு ஊர் சபையில் வந்து சொல்லியிருக்க சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு மாம மேலே அந்த பயம் இருக்கணும் அப்படி என்னைய தொடர கேள்வி கேட்க சொன்னா முதல் கேள்வி நீ என்ன வேலைக்கு போகிற வேலைக்கா அதுக்கு நம்மளையும் போச்சு இருக்கே ரெண்டாவது கேள்வி நீ எப்படி கஞ்சி ஊத்த போற விடை தருவார் ஏண்டா இந்த ரெண்டு கேள்விக்கு நீ பதில சொல்லிட்டா அந்த புள்ள போட்டுக்கு சுடிதாரோட அனுப்புறம்டா இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற முத பதில சொல்ற சரி வாப்பா போலாம் ராஜா வேலைன்னு கேட்டப்பவே குய்யா சோளை கிளம்பிட்டாரு நேத்து போய என்ன தைரியம் இருந்தா அத்தனை பேத்துக்கு முன்னாடி மந்தையில நிக்க வச்சு எவ்வளவு கோளாரா எவ்வளவு நாசுக்கா ஒரு கஷ்டமான கேள்வியை கேட்டு நம்ம ரெண்டு பத்தியும் மடக்கி போட்டான் அவனே ஓ ஆத்தா கூட நம்மள வேலைக்கு போச்சு கிடையாது இவ யாரு இந்த பாடுறா கல்யாணத்துக்கு தாய் மாமே நாய் மாமேன்னு சொல்லி முறை செய்ய பட்டு வேட்டியோட வருவான் வேட்டிய பார்த்தோன்னே போனே மவனே மான ரோசன் தான்டா நம்ம வேட்டி சட்டை மான ரோசன் தான் பார்வதி மேல உனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கும் கிடையாது ஏன் எனக்கு கூட கிடையாது என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வேலைக்காவது போயிருக்கியா நீ மட்டும் உருப்படியா ஒரு வேலைக்கு போயிருந்தேனா நான் ஏமாமா லோலன்னு ஊர் பூரா மாப்பிள்ள தேடி அலைய போறேன் உனக்கே தெரியும் பார்வதி மேல நான் எம்பிட்டு பாசம் வச்சிருக்கேன் அவ கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் எவனையும் அடிப்பேன்
அப்படியே அவன் உன்னை கட்டிட்டு கஷ்டப்பட்டான்னு வச்சுக்கோ, உன்னையும் அடிக்க வேண்டியது வரும். அடிப்பியா? பாத்தியாப்பா, நம்ம வீட்டில் வந்து என்னையும் அடிப்பேங்கிறான். ஒன்னு அடிக்கிறது எங்க ஆத்தாவை அடிக்கிற மாதிரி. எங்களுக்கு நீ தாத்தா வந்தாலும் மாமா எல்லாம். வீட்டு எவ்வளவா இருக்கும்? நாளைக்கு சபையில நான் இல்லாம கூட கல்யாணம் நடக்கும். ஆனா தாய் மாமா நீ இல்லாம எதுவும் நடக்காது. ஐயா, மாமாங்கள வந்து ஆசீர்வாதம் வாங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஏண்டா உன்னையெல்லாம் ஒரு ஆளா மதிச்சு 6000 ரூபாய்க்கு பட்டு வட்டி எடுத்துட்டு வந்து பாசத்தோட நிக்கிறான், நீ என்ன திரு திரு முடிச்சு நிக்கிற? உனக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்றேன், சொல்லவே மாட்டேன். வரப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு நம்ம சேர்மன் தோட்டத்துல குடிக்க சரக்கும் கொடுத்து பிரியாணியும் போட்டு 4000 ரூபாய் பணமும் தர்றாங்க. பிரியாணி சட சடனு ஃப்ரெஷ் நோட்டா இருக்கு சித்து. ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபா முடியாதா? வித் மட்டன் பிரியாணி. இங்க பாரு சார், நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். உங்களை உங்களை ஒருத்தனை கூட காணா ஊரை எங்க போனா இந்த வேலை விட்டுட்டு சாப்பிடு. நீ தான்டா வாங்க வந்த மாதிரி தெரியலடா, குடுக்க வந்தவங்க மாதிரி தெரியறாங்க. குடுக்க வந்திருக்கா?